ஹலோ ஆல், குட் மார்னிங். 11th ஜனவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியன் சீனஸ் அ பில்லர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி சேஸ் பிஎம். இந்தியாவில் குஜராத்தில் ஒரு மாநாடு நடந்ததுங்க. துடிப்பான குஜராத் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு 2 நாள் மாநாடு நடந்துட்டுருக்கு. அதில் வந்துட்டு நேற்று அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவோட எக்கனாமி பற்றி கொஞ்சம் டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். வரும் ஆண்டுகளில் வந்துட்டு இந்தியா சர்வதேச அளவில் 3வது பொருளாதார நாடாக மாறுவதற்கு நம்ம இந்த சமயத்தில் கடினமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது என்ன இருக்குது அப்படின்னா, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலக பொருளாதார வரிசையில் இந்தியா வந்து 11வது இடத்துல இருந்தது. ஆனால் இப்போ 5வது இடத்துக்கு முன்னேறியிருக்கு. இந்த 5வது இடத்துலேருந்து நம்ம 3வது இடத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக இன்னும் இந்த 25 வருஷங்கள் வந்து ரொம்ப கடினமாக உழைக்கணும். இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் ஃபார் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகளாவிய அளவில் வந்துட்டு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கு. ஆனாலும் கூட இந்தியா வந்து ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ இந்தியா இஸ் அ இம்பார்ட்டண்ட் பில்லர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. பயங்கரமான சண்டைகள் சச்சரவுகள்லாம் சர்வதேச அளவில் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்தியா வந்து ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு மாதிரி ஆக்ட் ஆகுது. இட் இஸ் அ இன்ஜின் ஆஃப் க்ரோத் இன் குளோபல் எக்கனாமி, தென் பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்டட் யூத் அண்ட் டெமோக்ரஸி. எல்லா ஒரு நாட்டில் நிறைய வளங்கள் இருக்கும், இயற்கை வளம் இருக்கும், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா இருக்கும். அதே வகையில் வந்துட்டு மனித வளமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மனித வளம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலக அளவில் வந்து இந்தியா தான் வந்து மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் தொகை வந்து வெறும் மக்கள் தொகை மட்டும் இல்லாமல் படித்த இளைஞர்கள்லேயும் வந்துட்டு இந்தியா தான் நம்பர் 1ல் இருக்காங்க. அதனால தான் சொல்லியிருக்காங்க டேலண்டட் யூத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் 24 இயர்ஸ் வந்துட்டு கோல்டன் பீரியட், அதில் கடினமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 4 நியூ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி போர்ட் TNBB இவங்க தான் வந்துட்டு இதோட அத்தாரிட்டி. இதற்கு முன்னாடி நவம்பர் 22 தமிழ்நாட்டின் முதல் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து இவங்க அறிவித்தாங்க. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிட்டாப்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மதுரையில் மீனாட்சிபுரம் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்குது. அதில் இருக்கிற ஊர் தான் இந்த அரிட்டாப்பட்டி. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதன் முதல்ல அறிவிக்கப்பட்ட ஹெரிட்டேஜ் சைட், பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் தமிழ்நாட்டிலேருந்து இது தான். இதை மொத்தம் 109.63 ஹெக்டர் பரப்பளவு கொண்டது. 250க்கும் மேற்பட்ட பறவைகளுக்கு புகலிடமாக உள்ளது. அதே சமயத்தில் காட்டு விலங்குகளும் இதில் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மட்டுமே காணப்படுகின்ற தனித்துவமான உயிரினங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இயற்கையாகவே வாட்டர் ஷெட், ஸ்ப்ரிங்ஸ், லேக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதாவது நீரூற்றுகள், இயற்கையான நீரூற்றுகள், ஏரிகள், அப்புறம் தான் தோன்றி குளங்கள், இதெல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செவரல் மெகாலித்திக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ராக் கட் டெம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் இது சமண பள்ளியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சின்ன சின்ன கல்வெட்டுகள் கூட இதில் இங்கே காணப்படுது. இதுதான் வந்து இந்த அரிட்டாப்பட்டியோட சின்ன டீட்டெயில். இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. இது படிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா தான். இப்போ ஒரு 4 பிளேஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசம்பட்டி திண்டுக்கல், சேந்திர கிள்ளை, கேர்டு குரூ கடலூர். இது என்ன அப்படின்னா புனித தோப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேந்திர கிள்ளை புனித தோப்பு, இது என்ன அர்த்தம்னா, புனித தோப்பு அப்படின்னா ஒரு வழிபாட்டு தலம் இருக்கும், அதை ஒட்டி இடங்களில் காடு இருக்கும், இல்லை காடு சார்ந்த இடங்கள் இருக்கும். அதை தான் இப்படி சொல்கிறாங்க. பண்டைய காலத்துலலாம் வந்துட்டு காட்டுக்குள்ளையெல்லாம் நிறைய இடத்துல வந்து சாமி வச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அந்த இடத்த தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இடையப்பட்டி மதுரை, குரியன் பள்ளி, ஃபாரஸ்ட் பிளாக் இன் கிருஷ்ணகிரி, இது எல்லாமே வந்துட்டு புது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள். தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விழுப்புரத்தில் ஒரு இடம் இருக்குங்க, பொம்மையாப்பாளையம். இந்த இதில் வந்துட்டு நேச்சுரலாக வந்து காட்டு எள் அப்படிங்கிற ஒரு எள் வெரைட்டி, சீசியம் வெரைட்டி வந்து அதிகமாக வளர்ந்து காணப்படுது. நேச்சுரலாகவே அங்கே வளர்ந்து காணப்படுது. இது ரொம்ப நாளாக வந்து ரிசர்ச்சில் இருக்குது. பட் இப்போ வந்து பொல்யூஷன் காரணமாக அந்த இடம் வந்து புதர் மண்டி காணப்படுது. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்துட்டு பெக்குலியரான ஐட்டம் இருக்குது. இப்போ இந்த காட்டு எல்லை வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அதை மீட்டெடுக்கும் முயற்சியில் வந்துட்டு ஈடுபட்டிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் வந்துட்டு பெக்குலரான இடம் இருக்கும், அதையும் வந்து நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் சைட் ஃபைன் பண்ணுறது மாதிரி 25 ப்ரப்போசல்ஸ் வந்து தமிழ்நாடு பயோசிட்டி போர்டு வந்துட்டு அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ இன் ஃபயர் ஒர்க்ஸ் யூனிட்ஸ். தமிழ்நாட்டில்
ரீசெண்டாக இந்த வெடிப்பொருள் செய்கிற இடத்துல அதிகமான தீ விபத்துக்கள் நடைபெற்றிருக்கு. ஸோ இது வந்து உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் வந்துட்டு ஒரு கேஸ் வந்தது. இந்த கேஸில் வந்து அவங்க சொன்ன நீதிபதி அவர்கள் சொன்ன கொஞ்சம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நீதிமன்றமே தானாக முன்வந்து எடுத்த வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேஃப்டி மெஷரில் அங்கே வேலை பார்க்குற இந்த வெடிமருந்து பொருட்கள் தயாரிக்கிற இடத்துல வேலை பார்க்குற தொழிலாளர்கள் முதல்ல இதில் என்னென்ன கான்சிக்வன்சஸ் இந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இதோட இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அவேர்னஸ் தொழிலாளர்களுக்கு முழுதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சஃபிஷியண்டான அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும் டு ப்ரிவெண்ட் தி ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆட்டோமேட்டிக் ஃபயர் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்லாம் இப்போ நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ அதை செட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஷுட் பி ப்ரோஆக்டிவ் இன் ப்ரிவெண்டிங் டெத்ஸ் ரேதர் தென் கிவிங் காம்பன்சேஷன். இழப்பீடுகள் வழங்குவதை விட விபத்து ஏற்படாமல் இருக்கிறது தான் வந்துட்டு ஒரு உண்மையான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இழப்பீடுகளை நம்ம ரொம்ப பார்க்காம விபத்தை ஏற்படாமல் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தென் இது ஒரு டேட்டாங்க, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக் ட்ரெண்ட்ஸ் இன் 2024 அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் குளோபல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2023 வந்துட்டு 5.1% வந்து குளோபல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டாக இருந்திருக்கு. அதே சமயத்தில் பாவர்ட்டி லைன், எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி லைன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 1 மில்லியன் மக்கள் வந்துட்டு உலக அளவில் இந்த பாவர்ட்டி லைனுக்கும் கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க வந்துட்டு பெர் டே இன்கம் கொடுத்துருக்காங்க. பெர் டே வந்து $2.15 கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி லைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தமிழக அரசின் புது தலைமை வழக்கறிஞர் பிஎஸ் ராமன், சாரி தமிழில் டைப் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்டேக் வருது, இது புதுமை இல்லை, புது தமிழக அரசின் புது தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். தென் கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக ஜப்பான் நாட்டின் கடலோர காவல்படை ரோந்து கப்பல் யாஷிமா சென்னை துறைமுகம் வந்தடைந்தது. எப்பொழுதுமே நம்ம வந்துட்டு நிறைய இடத்துல வந்து கூட்டு பயிற்சி பண்ணுவோம், மற்ற நாடுகளோடு இணைந்து அமெரிக்கா கூட சேர்ந்து பண்ணுவோம், எல்லா நாடுகளோடும் சேர்ந்து பண்ணுவோம். இந்த வகையில் கடலோர கப்பலோட அந்த பாதுகாப்பு கருதி ஜப்பான் நாடோட நம்ம ஒரு கூட்டு பயிற்சி வந்து மேற்கொள்கிறோம். அந்த கப்பல் பேர் யாஷிமா. இது 4 நாட்கள் வந்து சென்னை துறைமுகத்தில் இருக்கும். இது பாதுகாப்பு மட்டும் கிடையாமல் ஒரு கலாச்சார பரிமாற்றத்திற்கும் இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆளில்லா உளவு விமானம் திருஷ்டி 10, இது வந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம். இது MALE வகையை சேர்ந்தது. இதை நேற்று கடற்படையிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு வந்து நடந்தது. இது உயர்திறன் ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாதுகாப்பு பணியில் ஆளில்லா உளவு விமானத்தோட பயன் வந்து ரொம்ப அளப்பரியதாக இருக்குது. பாதுகாப்பு மட்டும் கிடையாது, டிசாஸ்டரில் தென் மெடிக்கலில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ட்ரோனோட யூசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த வகையில் அதானி நிறுவனம், ஸோ அதானி இண்டஸ்ட்ரீஸ் தயாரிச்சிருக்காங்க, முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரித்த திருஷ்டி 10 அப்படிங்கிறது வந்துட்டு நாட்டோட கடற்படையினம் ஒப்படைச்சிருக்காங்க. இது ஒரு உளவு விமானமாக வந்து செயல்பட போகுது. அதே நேரம் தரவுகளை சேகரித்து அதை வந்து கொண்டு வரதுக்காக ஒரு விமானமாகவும் இது செயல்பட போகுது. கண்டினியூஸாக 36 hours வந்துட்டு பறக்கும். 450 kg எடையுள்ள பொருட்களை எடுத்து செல்லும் திறனுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்தியாவோட கடற்படையில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பலன் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2023 முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இதுலேயும் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதாவது மத்திய அரசு மேற்கொண்ட சில முக்கியமான நடவடிக்கைகள் பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அந்தமான் தீவுகளில் உள்ள 21 தீவுகளுக்கு பரம்வீர் சக்ரா விருது பெற்றவர்களின் பெயரை பிரதமர் மோடி அவர்கள் சூட்டினார். ஸோ இதில் என்னென்ன கீ பாயிண்ட் பாருங்கள், யாருக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு. எங்கே உள்ள ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் மட்டும்தான், நிக்கோபார் கிடையாது. அந்தமானில் உள்ள 21 தீவுகளுக்கு வந்துட்டு நார்மலான பெயர் வைக்கலைங்க, பரம்வீர் சக்கர விருது பெற்றவர்களோட பெயரை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு தெரியும், தெரியாட்டி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அவங்க எப்படி ஹிஸ்ட்ரியோடையும் தமிழ்நாடு இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸோடையும் ரிலேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதோட பார்த்துக்கோங்க. தென் பரம்வீர் சக்கர விருது, இந்த விருதை பற்றியும் கூட நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
தென் இந்தியாவோட 74வது குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக எகிப்து அதிபர் அப்துல் பாட்டா எல்சிசி அவர்கள் வந்து பங்கேற்றுள்ளார். ஸோ இது 74 அப்படிங்கிறது 2023வது ஆண்டு குடியரசு தின விழாவில் வந்துட்டு அவர் பங்கேற்றிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள முகல் கார்டனோட பெயர் அம்ருத் உத்தியான் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தென் ஆந்திர மாநிலத்தின் புதிய தலைநகராக விசாகப்பட்டினத்தை அறிவித்துள்ளார். அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. தென் தென்னாப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 12 சிவிங்க புலிகள் மத்திய பிரதேச உயிரியல் பூங்காவில் திறந்துவிடப்பட்டன. சாரி, தென்னாப்பிரிக்கா, அதில் தென்னாப்பிரிக்கான்னு விழுந்துருச்சு. சாரி, தென்னாப்பிரிக்காவிலிருந்து கொண்டு விடப்பட்டுள்ள 12 சிவிங்க புலிகள் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள உயிரியல் பூங்காவில் வந்து விட்டுருக்காங்க. தென் கர்நாடகத்தின் கூப்ளியில் உலகின் மிக நீளமான ரயில் நடைமேடை திறக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நியூஸஸ் தான் வரும். தென் பெங்களூரில் மெத்தனால் மூலம் இயக்கப்படும் முதல் பேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீளமான ரயில் நடைபாதை, நெக்ஸ்ட்டு பெங்களூரில் மெத்தனால் மூலம் இயங்கும் அரசு பேருந்து. தென் ஹூக்ளி ஆறு தெரியும் இல்லையா, கல்கட்டா இல்லையா, ஹூக்ளி ஆறுக்கு அடியில் செஞ்ச முதல் மெட்ரோ ரயில் என்ற பெருமையை கொல்கத்தா மெட்ரோ ரயில் பெற்றது. ஸோ அந்த வழியாக போகும்போது ஆற்றுக்கு அடியில் போகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. தென் நாட்டின் முதல் நீர்வழி மெட்ரோ போக்குவரத்து சேவை கேரளா மாநிலம் கொச்சியில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ரெண்டுமே கொஞ்சம் ரிலேட்டடானது தான், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆற்றுக்கு அடியில்னா கொல்கத்தா, நீர்வழி மெட்ரோ பாதை அப்படின்னா கொச்சி. தென் தலைநகர் டெல்லியில் சென்ட்ரல் விஸ்டா, நியூ பார்லிமெண்ட்டோட பேர் தாங்க சென்ட்ரல் விஸ்டா என்ற பெயரில், 970 கோடி செலவில் புதிய பாராளுமன்ற கட்டிடம் வந்து திறக்கப்பட்டுள்ளது. ஸோ புது பாராளுமன்றம் கட்டிட பேர் சென்ட்ரல் விஸ்டா. அப்போ பழைய பாராளுமன்றம் கட்டிடம் இருந்ததில் அதை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, அரசமைப்பு அவை என்று அழைக்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தென் ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த ஸ்கீம் பற்றி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த ஸ்கீமை வந்துட்டு இது சாத்தியம் இருக்கா இல்லையா, அப்படி சாத்தியம் ஆரிச்சுன்னா என்னென்ன பாதகங்கள் வரும் அப்படின்னு ஆராய்வதற்காக ஒரு குழு அமைச்சாங்க, 8 பேர் கொன்ற குழு. இதுக்கு தலைமை யார் அப்படின்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள். தென் உலகிலேயே மிகப்பெரிய வைர சந்தை அலுவலக கட்டிடத்தை குஜராத் மாநிலம் சூரத் நகரில் திறக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கி இவ்வளோதாங்க கரண்ட் அஃபேர்ஸ். இது போக கொஞ்சம் எடிட்டோரியல் பேஜஸ் இருக்கு. இங்கிலீஷ் ஹிந்துவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் டிட் நார்த் இந்தியா ஹேவிங் அ ஹெவி ஃபாக் இன் திஸ் லாஸ்ட் வீக், அதாவது 2023 இந்த லாஸ்ட் வீக்கில் வந்து எதுக்கு நார்த் இந்தியாவில் பயங்கரமான ஃபாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபாக்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, எதுக்கு ஃபாக் வந்து அங்கே மட்டும் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தென் இந்த அளவுக்கு அதிகமான ஃபாகுனால என்னென்ன இம்பேக்ட் வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எதனால் இது உருவாகுது அப்படிங்கும்போது, லோ டெம்பரேச்சர், லோ விண்ட் ஸ்பீட், மாய்ஸ்சர் அவைலபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னாலேயும் மாய்ஸ்சர் இன்கர்சன் இன் அரபிக் சி இது எல்லாமே வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி குஜராத் கலரம் சார்பாக நிறைய வந்துட்டு கோர்ட் கேசஸ் நடைபெற்றிருக்கு. இப்போ கூட சமீபமாக ஒரு தீர்ப்பு வந்தது இல்லையா, அந்த தீர்ப்பை பற்றி கொடுத்துருக்கும் போது ஆர்டிக்கல் 72 ஆர்டிக்கல் 161 மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ரெண்டு ஆர்டிக்கலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை பாலிட்டி படிக்கும்போது இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் இன்னும் நல்லா படிச்சுக்கணும். ஒன்று வந்து குடியரசுத் தலைவருக்கானது, ஒன்று கவர்னருக்கான மன்னிக்கும் அதிகாரம். ஸோ இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி கரண்ட் ஆஃப் சஃபில் தான், இது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.